அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். அகம்பாவம் கொண்டவர்களிடம் வெற்றி எனும் தேவதை நிலைப்பது கிடையாது. இது போன்றவர்கள் இந்த அந்தாதி பாடல் தினமும் பாராயணம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியையும் தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நான் எனும் அகந்தை அழிய கீழ்வரும் இந்த அங்காள பரமேஸ்வரி பாடலை பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். நான் தான் எல்லாம் என்று சிலருக்கு ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆணவமும் அகம்பாவமும் உச்சிக்கு ஏறி தான் தான் எல்லாம், தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். இப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமே அழுதுவடியும் சூழ்நிலை உருவாகும் என்பதை உணராதவர்கள் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு பெரிய பேரும் புகழும் கிடைத்தாலும் தலைக்கனம் கொள்ளாமல் யாரால் சாதாரணமாக இருக்க முடிகிறதோ அவர்களுக்கே வெற்றி என்பது எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். ஏனெனில் அவர்களிடம்தான் கருணை, அன்பு, பாசம் போன்ற தெய்வீக தன்மைகள் சூழ்ந்திருக்கும். அகம்பாவம் கொண்டவர்களிடம் வெற்றி எனும் தேவதை நிலைப்பது இல்லை என்பதற்கு காரணமும் இதுதான். இது போன்றவர்கள் இந்த அந்தாதி பாடல் தினமும் பாராயணம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியையும் தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். இது ஒரு அந்தாதி பாடல் என்று கூறுவதை விட அங்காள பரமேஸ்வரியின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் கருணை கடலான அந்த அன்னை ஆதிபராசக்தியின் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் இந்த அந்தாதி பாடல். அது கீழ்கண்டவாறு: தான் தோன்றி தரணியில் தந்திடும் நின்புகழ் முன்பே வான் தோன்றி வருமுன்னே வந்தம்மா நின்புகழ் பாட யான் தோன்றி என்றும் நின்னருள் பரப்பியே நினைவில் நானென்னும் நீ தோன்றியே நின்றிடுவாய் பராசக்தியே. இந்த பாடல் நீங்கள் படித்து அதை மனப்பாடம் செய்து அதை அன்னையின் முன் பாடுவதைப் போன்றே உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். கண்டிப்பாக அவர்களும் நேர்மையான வழியில் வாழ்வில் அவரும் அவர்களது குடும்பமும் நன்றாக வாழ வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.